Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி, அப்புறமா வெரைட்டி ரைஸ், வெஜ் புலாவ், கீ ரைஸ் இதெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். வாங்க காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். இதோட தண்டு பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூடவே மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இதில் நம்ம அந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஏற்கனவே கொதிக்கிற தண்ணிங்கிறனால ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து மாற்றி வெளியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாகி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிரியாணி இலை, 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 10-12 முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறகுறப்பாக அரைக்கக்கூடாது. எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மையாக இருக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில்லையே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது அந்த ஆயில்லையே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிளகாய்த்தூள் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் உள்ளதையும் நல்லா அலசி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு. கிரேவி நல்லா திக்காக இருக்கிறனாலும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதெல்லாம் காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பச்சைப்பட்டாணியும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரைக்கப் போல் பச்சைப்பட்டாணியும் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சைப்பட்டாணி வேண்டாம் நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி எலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இனி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏஜி ஒன் டெஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.